hallelujah, hallelujah. Sarva valavare, the kali vele kathengal nadi vele elandarlu viraga. Unda uyir thalathinga vallamaiyodu kooda engal nadi vele kathu elandarlu viraga. Hallelujah, hallelujah. Engalai meekumbadiyai jeevanai thanda devaattu kuttiye nammai vaazhthi varaverukkirom. உம்மை ஸ்தோத்தரித்து உந்த நாமத்தினங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். மாய மாமுலகை மறந்து நானும் மன்னவா உம்மன்பில் மகிழ்ந்திட. மாய மாமுலகை மறந்து நானும் மன்னவா உம்மன்பில் மகிழ்ந்திட. மயங்காமல் நீத்தார நீர், மயங்காமல் நீத்தார நீர், மனுவான அன்பு காய்ஸ்தோத்திரம், மனுவான அன்பு காய்ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பொற்பரனே ஓமேகாவே, அல்லேலூயா, அல்லேலூயா. பொற்பரனே ஓமேகாவே, ஸ்தோத்திரம் பாடி போற்றுவே. ஸ்தோத்திரம் இயேசு ராஜனுக்கே, ஸ்தோத்திரம் பாடி போற்றுவே. ஸ்தோத்திரம் இயேசு ராஜனுக்கே, ஆதியும் அந்தமும் எல்லாரே, ஆதியும் அந்தமும் மில்லாரே. அருபனே உமக்கெண்டும் ஸ்தோத்திரம், அருபனே உமக்கெண்டும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பொற்பரனே ஓமேகாவே, அல்லேலூயா, அல்லேலூயா. பொற்பரனே ஓமேகாவே, அல்லேலூயா, அல்லேலூயா. பொற்பரனே ஓமேகாவே, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஜெபிப்போமா. ஆமே. கர்த்தர் நாள் ஆராதனை நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை மீட்கும்படியாய், ஆமே. நம்மை பரிசுத்தமாக்கும்படியாய் அவர் நம் நடுவிலே வெளிப்பட்டாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்கோ அழிந்து நிர்மூலமாகி போக வேண்டியதான நம்மை, ஆமே, பாதாளத்தின் கட்டுகள் வாசலுக்கு சமீபமாயிருந்த நம்மை, ஹல்லேலூயா, அவருடைய பரிசுத்த இரத்தம் கொண்டு கர்த்தர் மீட்டெடுத்தாரே, மீட்டெடுத்தாரே. கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் உங்கள் சரீரத்தினாலும், ஆமேன், ஆவியினாலும் தேவாதி தேவனுக்கு மகிமை நம் செலுத்தும் முடியும் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எல்லாம் கர்த்தரை துதிப்போம், எல்லாம் கர்த்தரை துதிப்போம். தடைகள் மாற்றி போவதாக, தடைகள் மாறி போவதாக. ஆராதனைக்கு விரோதமாக எழுமி நிற்கிற சகல தடைகளும் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமே, நாமே, ஆமே, நாமே. பிரைஸ் தி லார்ட். வீடுகளிலும், ஆமே, தங்களுடைய ஸ்தலங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், ஆமே, கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, துதிக்கும் போது அவருடைய மகிமை பிரசன்னம், ஆமே, ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம், எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ஆமே, நாம் நம்மை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமாங்க. இந்த ஆராதனை துவக்க முதல் முறி பரிந்தமோ தேவனுடைய திவ்ய பிரசன்னம் வெளிப்பட வேண்டும். நாம் அல்ல, அவரே, அவரே நம்மை உண்டாக்கினவர். தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
தகப்பனே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் நடுவிலே எழுந்தருளுவீராக, எங்கள் நடுவிலே கர்த்த கிரியை செய்வீராக. துவக்கம் முதல் முடிவு பரிந்தமும் என் தேவனுடைய திவ்ய பிரசன்னம் வெளிப்படுவதாக. சத்துருடைய கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போவதாக. வியாதி உள்ளோடு பலவீனத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் அவருடைய வாழ்விலே சரீரத்தில் ஒரு சௌக்கியம் உண்டாவதாக, ஒரு ஆறுதல் சுகம் உண்டாவதாகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு விரதமாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், தெய்வ பிள்ளைகளுக்கு விரதமாய் எளிமை நிற்கிற சகலவிதமான சத்துருடைய அந்தகாரத்தின் கிரிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தன் முற்றுமாய் நீ முறியடித்து போட வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தடைகளை முற்றுமாய் மாற்றி போடட்டும். துதிக்கும் போதே ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் அன்பே நாம் எங்கள் ஒவ்வொருவரும் நீ ஆட்கொண்டளவிராக. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லி பக்தன் சொன்னது போலவே ஒவ்வொருவரும் ஆவியோடும் கருத்தோடும் பாடி நீ மகிமைப்படுத்த கர்த்த உதவி செய்வீராகப்பா. எல்லாம் கனம் துதி மகிமை எங்கள் அப்பாவுக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஏசு ரச்ச முழஞ்ச வங்கியிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஒரு பாடலை பாடி நாம் ஒருமித்து நம் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் ஆராதிப்போம். 45வது பாடல். தேவ ஆசீர்வாதம் பெறுகிறது. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. பிரைஸ் அல்லாஹ். ஒரு வாழ்த்தை நாம் வரவேற்போம். நம்முடைய துதிகளின் நடுவில் தேவனுடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிறது. தேங்க் யூ ஜீசஸ். சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும். ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, எழும்பு சியோனே ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. எழும்பு சியோனே ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரி பேரொளி வீசிடுதே. கடந்திடுதே, கர்த்தரி பேரொளி வீசிடுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, நலமுடன் நம்மை இதுவாரையோ நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. நலமுடன் நம்மை இதுவாரை சேர்ந்து பாடலாமா? அவர் கிருபை கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோ. கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோ. தேவ ஆசீர்வாதம் நம்மை சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். நலமுடன்
நாடு
நன்றி ஐயா ஆபத்து நாள் அனுகுலமான துணையாயிருந்தார் நீரே நன்றி ஆபத்து காலத்து சொல்லுவோம் ஆபத்து நாள் அனுகுலமான துணையுமா நீரே நன்றி ஐயா ஆபத்து நாள் அனுகுலமான நன்றி ஐயா ஓ நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடு இதுவரை நடத்தி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து ஒரு அபிஷேகம் வெளிப்படட்டு ஒரு அபிஷேகம் வெளிப்படட்டு ஆராதனையிலே அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீ அபிஷேகம் தந்து ஐயா அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா அபிஷேகம் தந்து அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஆபத்து நாளில் அனுகுலமான துணையுமா நீரே நன்றி ஐயா ஆபத்து நாளில் அனுகுலமான ஆபத்து நாள் அனுகுலமான துணையும் நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே அவரை உயர்த்துவோம் நன்றி நன்றி ஐயா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் உம்மை உயர்த்திடுவே ரத்தம் செய்யம் ரத்தம் செய்யம் கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அவர் அதிகமாய் கிரியை செய்தார் கடந்த நாட்களிலே கடந்த மாதத்திலே வந்ததான சோதனையிலே பலவீனத்திலே நிந்தனையிலே அவமானத்திலே ஓ தேசமே ஸ்தம்பித்து போனதான சூழ்நிலையும் கூட என் தேவன் தம்மை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளை கைவிடவே அல்ல ஓ அவர் அதிசயமாய் நடத்தினார் அவர் அதிசயமாய் நம்மை மட்டும் நடத்தி வந்திருக்கிறார் தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் நம்முடைய பலன் அல்ல ஓ அவருடைய பலத்தினால் எல்லாவற்றையும் நம்ம கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார் ஒருவேளை நிந்தனையோ ஒருவேளை பலவீனமோ ஓ ஒருவேளை வறுமையோ உங்களை ஆட்கொண்டிருக்கிறதோ ஒருவேளை தனிமை உங்களை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ ஓ அவருடைய பலத்தினால் எல்லா எல்லாவற்றையும் கடந்து வர கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறபடி நான் எல்லாரும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோமாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மாதிலை தாண்டினே நும்பலத்தா தண்ணீரை கடந்தே
சோதனை ஜெயித்தேன் மாதிலை தாண்டினேன் உம்பலத்தால் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே கரங்களை கொட்டி அப்பாவை ஸ்தோத்தரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா 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 இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு வனாந்திரத்திலே கத்த தகப்பனை போல சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆமே நாமே இந்த நாட்களில் நம்மையும் சுமக்க நம்மையும் தாங்க நம்மையும் நடத்த ஆமே இந்த நல்ல கத்தர் போதுமானவர் இருக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி ஆமே கத்தரை மகிமைப்படுத்துவோமா மகிமைப்படுத்துவோமா. ஆமே நம்ம அவரை துதித்து கொண்டிருக்க அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த தேவ பிரசன்னோ ஆமே நம்மை நிரப்பி ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா உணர்ந்து கொள்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை துதிப்போம். எல்லாம் கரங்களை கொட்டி கர்த்தரை சோதரிப்போம். குறைவின்றி நடத்துவதற்கு ஆமேன் அவரை போல ஆமே வேறு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்றைக்கு நம்முடைய வீட்டிலும் காணப்படுகிற சகல குறைகளையும் எல்லா மனக்குறைவுகளையும் ஆமேன் திருப்தியாய் நடத்துவதற்கு அவர் போதுமானவர். ஹல்லேலூயா இன்றைக்கு நம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை கர்த்தருடைய கைகள் குறுகி போகவில்லை. ஆமே ஆமே இன்றைக்கு நம்முடைய கரம் நமக்காக ஆமே நீட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கரம் ஆமே நம்மை பலப்படுத்துகிறது நம்மை குறைவை நிறைவாக்கி ஆமே நம்மை அதிசயமாய் நம்மை நடத்துகிறது. ஹல்லேலூயா எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்ல ஆராதனை தந்தாரே. ஆமே 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 பலவிதமான நெருக்கங்கள் தேசங்கள் கலங்கி கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்மை ஜெயமாய் நடத்தி வந்திருக்கிறாரே. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. இருதயங்கள் நன்றியால் பூரிக்கட்டும் உள்ளங்கள் நன்றியால் பூரிக்கட்டும். உதவி செய்ய ஒத்தாசை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் கரத்தை பற்றிக் கொள்ளட்டும் கர்த்தரை பற்றிக் கொள்ளட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே விதமாய் சொல்கிறா, இந்த 40 வருட காலங்கள் நீங்கள் எந்த விதமான உழைப்பை நீங்கள் செய்யவில்லை. ஆமே இந்த பெரிய மனாந்திரத்தின் வழியாய் கர்த்தர் நடத்தி குறைவில்லாமல் நம்மை தாங்கி கொண்டு வந்தார். ஆமே ஒன்று உங்களுக்கு குறைவாக இருந்ததில்லை. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்வையும் கர்த்தர் விதமாய் குறைவின்றி நம்மை நடத்தினார் என்று சொல்லுகிற தெய்வ பிள்ளைகள் எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆமே ஸ்தோத்திரம். சீக்கிரமாக இந்த தடைகள் எல்லாம் நீங்கி தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமாய் ஆமே புது வெள்ளத்தோடு ஒரு புதிய கிருபையோடு தெய்வ சமூகத்தில் வந்து விடுதலையாக நம்ம ஆராதிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்கிறது. கர்த்தர் அந்த தடைகள் எல்லாம் மாற்றி சீக்கிரமாக இந்த தடைகளை மாற்றி நீங்கள் என்ன கொடுக்க சித்தம் பெற்றுக்கொள்ளோம். தொடர்ந்து
நாமத்தில் வந்திருக்கிறோங்க தாவே. ஆண்டவரே மே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலையும் மாலையும் கழிவுட பண்ணுகிற தேவன் இந்த நாட்களே கத்தாவே, நாங்கள் ஆண்டவரே மே ஸ்தோத்திரம் கசபை கூடி ஆராதிக்க முடியாமல் சூழ்நிலையிலே ஆண்டவர் கத்தரே சமத்திலே நாங்கள் சில பேராக வந்து ஆண்டோடைய பாதத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. நேரங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்த மாண்டவரே நாங்கள் கத்தாவே மே ஸ்தோத்திரம். ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழுது கொள்ளதாக கத்த கிருபை செய்யணும்ப்பா. தொழுது கொள்ளவருக்கு தாவே கடமைக்கு அல்லப்பா, நான் மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு என்று பாடி ஆண்டவரை துதித்து மையப்படுத்தி அப்பாவுக்கு ஆராதனை செய்ய எல்லா இருதயங்களும் ஜீவன உள்ள வார்த்தை உள்ளலா காணப்பட ஜீவனுடைய தாக்கத்தை கிருபை செய்யணுமே. இந்த வார்த்தைகள் ஆவியின் ஜீவனமா இருக்கனாலே இந்த ஜீவனுள்ள வார்த்தையா ஒவ்வொரு உயிர்ப்பு பிரகாசிக்க வேணாம் கதாவே. கூடி ஜெயிக்கிறோம் நாங்கள் ஆண்டவரே அப்பாவுடைய நாமத்தை மையப்படுத்த எல்லா அன்புகளையும் ஆக்கி தாருமாண்டோரே கதா. இயற்கை பிரதிபலம் இருந்தாலும் கர்த்தர் தாமே இந்த நாட்களே வழிவாசலை திறந்து தந்து கர்த்தர் எதை வாழ்க்கை ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறாப்பா. என் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு சுதந்திரத்தை கொள்ள பங்குள்ளவளாய் பாத்திரமுள்ளவளாய் காணப்பட வேணும் கதாவே. மே சோதரா உடைய வார்த்தைகள் ஆவியின் ஜீவனமா இருக்கிறது. உடைய வார்த்தைகளை கேட்டு உள்கொள்ளதாக பலன் கொள்ளதாக பரிசுத்தாவிகளா நிரம்பி பரிசுத்தாரானே செய்ய ஒவ்வொருவரும் உயிர்ப்பித்தள்ள வேணும் கத்தாவே. ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தையினால் வசனத்தாலும் தேற்றப்பட்டவளாய் ஆற்றப்பட்டவளாய் சமாதானம் அடைந்தவளாய் ஆறுதல் அடைந்தவளாய் காணப்பட கிருபை செய்யணுமே ஆண்டவரே. சமாதானே உலகம் தத்தளித்துங்கள் இருக்கிறதப்பா. இந்த சமாதானே என்னை சமாதானத்தை வைத்து போகிறேன் சொன்ன தேவ இந்த நாட்கள் ஒவ்வொரு ஏருக்கும் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து இந்த நாட்கள் ஆறுதலடைய தேர்தலடைய கத்த கிருபை செய்யணுமே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மே சோதரா உலகத்தில் மக்கள் ஆண்டவரே எவ்வளவு கொடூரம் வியாதியினாலே தத்தளித்துங்கள் இருக்கிற மக்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்தாலும் நடத்தும் நல் வார்த்தையினால் ஒவ்வொருவரும் நடக்கும் அதிகாரிகளை சந்திக்க வேணும் ராஜாக்களை ரஞ்சித்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசை தேசத்தை ஆளுகிற மக்கள் ஆண்டவர் சமாதானத்தை ஆள அதற்கேற்ற விலை வாசல் கத்தர் திறந்து கொடுக்கவே ஜெபிக்கிறோம் கதாவே. சோதரம் சோதரம் ஆனால் மத்தியிலே ஆவியான எழுந்தளிக்கிறேன் நடப்பிக்க வேணும் பாட்டின் வழி நடத்தும் ஜபத்தின் வழி நடத்தினேன் என்னென்ன நாட்கள் தேவரே எங்கள் மத்தியிலே பிரசன்னம் ஆகி இவட வாயன் மகனை கையில் எடுத்து உபயோகப்படுத்த வேணும் ஆவியின் கேட்கிறேன் நீர் பேசும் நீர் வெளிப்படாப்பா. ஒவ்வொரு பாதுகாத்து நடத்தும் நடத்தி உமக்கு பிரியமானே செய்ய இப்போதைக்கு நடத்தவே ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்தி எங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் என் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். மீ பரநாதபதுக்கு நல்ல பிதாவே.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, ஒரு கடைசி காலத்து வந்திருக்கிறோம். உலகத்திலே கொடிய சம்பவங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிறது. வேதவசனத்திலே ஏசா 24:19 சொல்லப்பட்டிருக்கிற தேசம், ஆமீன், புலம்பவே புலம்பும், தேசம் நொறுங்கவே நொறுங்கும், இப்படி நான் எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையை நிறைவேறி கொண்டிருக்கிறது. தேசத்தை நான் அசைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமேன். எல்லா ஜனங்களுக்குள்ளும் பயம் உண்டாக்குவே என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாயிருக்கிறது. ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகள் இவை ஒன்றை குறித்தும் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் தம்முடைய தீர்மானத்தின்படி செய்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனபடினாலே ஒன்று கூட நம்முடைய ஜீவியங்களை நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும், நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆமே. இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் நம்முடைய கேட்கிற காரியம், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வேண்டும். அநியாயம் செய்ய இன்னும் அநியாயம் செய்யட்டும். வெளிப்படுத்தல் 22:11-12 வசனங்களை வாசிக்கும் போது, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் பரிசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கு இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நாம் பரிசுத்தமாகிறவர்களாகவும் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறவர்களாகவும், நீதி செய்கிறவர்களாகவும் இன்னும் நீதி செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆகையால் பரிசுத்தத்துக்கு அடுத்த ஒரு வேத வசனத்தை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஆமேன். லேவியர் ஆகமம் 20:26 வசனத்தை வாசிப்போம். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலே ஆண்டவர் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் தம்மை வெளிப்படுத்தினார் என்று கவனித்தோம். கடந்த வாரத்திலே நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று தம்மை ஆண்டவர் வெளிப்படுத்தி, நீங்களும் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்க, சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஆமே. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் கேட்டுக்கொள்கிறார் இந்த நாளிலே. ஆமீன். எனக்கு நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரியத்தை முக்கியப்படுத்த வேண்டும். நான் சரியான பரிசுத்தம் இன்னும் ஆகவில்லையே. ஆமேன். 1 யோவான் 3:1-3 வசனங்களை வாசிக்கும் போது, அங்கே நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இப்பொழுது நாம் பிள்ளைகளாயிருக்கிறோம், இனிமேல் எப்படி இருப்போம் இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் ஆண்டவர் இயேசு இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிக்க போகிற அப்படின்னாலே அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள். ஆமென். பரிசுத்தம் என்கிற நாமம் உள்ளவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. பரிசுத்தம் ஒன்றுதான் தேவனுடைய அந்த உட்பொருள். அதாவது தேவன், நம்முடைய தேவன், ஆமென், பரிசுத்தமுள்ள தேவன். அல்லேலூயா.
இந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு பக்கத்தில் யாருமே போக முடியாது. அல்லேலூயா. அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் ஒரு ஆண்டவருக்கு ஒரு ஆலயம், ஆண்டவரை தொழுதோடு இடம், ஒரு ஆசரிப்பு கூடாரம் ஒன்றை கட்ட சொன்னார். அதிலே முன்பகுதியிலே அதுக்கு பிரகாரம் என்று சொல்லுற பகுதி, ரெண்டாவது பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுகிற மூன்று இடங்களாவது பிரிக்கப்பட்டிருந்தது. பிரகாரத்திலே பொதுவான மக்கள் தான் போக முடியும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியர்கள் போகலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருடத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மட்டும் பலி செலுத்தி கொண்டு பலியின் இரத்தத்தோடே உள்ளே பிரவேசிக்க வேண்டும். அவன் தேவனுக்கேற்ற பரிசுத்தமானது இல்லாவிட்டால் அந்த பிரதான ஆசாரி அங்கே மரித்து போவான். அங்கே உள்ளே அவனை போய் அவனை எடுக்க முடியாது அப்படின்னா ஒரு சங்கிலியை கட்டியிருப்பாங்க. சப்போஸ் உள்ளே பரிசுத்தம் இல்லாத ஒரு நிலைமையிலே அவன் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிருப்பான் என்று சொன்னால் அவனை அங்கே அவன் மரித்து போவான். அவனை பிறகு இழுத்து தான் வெளியே எடுப்பாங்க. ஏனென்றால் நம்முடைய தேவன் மகா பரிசுத்தர். ஆனால் நாமும் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் காணப்பட வேண்டும். பரிசுத்தமுள்ள சந்ததியை பெற வேண்டும் என்று தான் ஆண்டவர் ஒருவனை படைத்தார். பின்னையேன் ஒருவனை படைத்தார். அவர்கள் பக்தியுள்ள சந்ததியை பெற வேண்டும். பக்தியுள்ள சந்ததி, பரிசுத்தமுள்ள சந்ததி. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். ஆமேன். 1 பேதுரு 1:15-16 படிக்கும்போது, நம்மை அழைத்தவர், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆமேன். நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், ஆகையால் நம்முடைய நடக்கையிலெல்லாம் பரிசுத்தமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும், வாழ்ந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆமேன். நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். தெய்வம் முக்கூறாக பிரிந்து தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் மகா பரிசுத்தர், சேரக்கூடாதவளில் வாசம் பண்ணுகிறவர், கண்டிராதவர், காணக்கூடாதவர். அந்த பரிசுத்தம் சேரக்கூடாத ஒளியை குறிக்கிறது. அந்த ஒளியிலே தான் அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் ஒரு மாம்ச சரீரத்தை எடுத்து மனிதனாக அவதரித்தார். பிள்ளைகளாகிய மனிதர்களாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளாக இருக்கிறது போல அவரும் நம்மில் அன்பு கூர்ந்தமை தேடி வந்து மாம்சம் இரத்தமுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டார். அந்த சரீரத்தை மனுஷனுடைய பாவத்து நிமித்தம் அந்த பாவத்தை சுமந்து அந்த பாவத்துக்குரிய தண்டனை அந்த சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு பாவம் தண்டிக்கப்பட்டு பாவத்தின் சம்பளத்தை ஏற்றுக்கொண்டு மரித்து ஆமேன் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் இயேசு கிறிஸ்து. ஹலேலூயா. காண முடியாத ஒரு கரண்டு, அது ஒரு பல்பிலே வெளிப்படுகிறது போல இயேசுவிலே பிதாவாகிய தேவன் வெளிப்பட்டார். இயேசு என்கிற நாமம் உள்ளவராய் அவர் வெளிப்பட்டார். அப்போ இப்பொழுது நம்மோடு கூட இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். நமக்கு தரப்பட்ட ஆவியானவருடைய பேர் பரிசுத்த ஆவியானவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற நாமம் உள்ள தெய்வம். ஆமேன். பிதாவாகிய தேவன் அவருடைய வலது பாசத்தில் குமாரனாய் கிறிஸ்து இருக்கிறார். அங்கே நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் யோவான் 14 உங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லி போயிருக்கிறார். அந்த ஸ்தலத்தை அவர் இப்பொழுது ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆமேன். அங்கே நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசுண்ட வேலை உங்களை திக்கற்றவளாக விடமாட்டேன் என்று சொல்லி நம்மோடு கூட இருக்கும்படிக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார். ஆகையால் நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியை உடைய மக்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவடையவன் அல்ல என்று எழுதியிருக்கிறது. ஆமேன். 1 கொரிந்தியர் 12:3
பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வாசிமா. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவி இல்லாதவன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவன் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது என்று எழுதியிருக்கிறது. ஆமே. ரோமர் 8:9 பின்பகுதியில் படிக்கும் போது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், கிறிஸ்துவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவி இல்லாத மனிதன் அவருடையவன் அல்ல. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவன் அவரை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது என்று எழுதியிருக்கிறது. ஹாலேலூயா. ஆனபடினால் அருமையானுள்ளே, நாம் இந்த கடைசி காலம் வந்து நாம் பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தமாகறோம், இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி செய்கிற இன்னும் நீதி செய்யட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தமாகுதலை நாம் பூர்ணப்படுத்த கடவோம் என்று 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கிறோம். வாசிப்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூர்ணப்படுத்த வேண்டும். பரிசுத்தமாகுதல் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாக வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் பூர்ணப்படுத்தப்பட வேண்டும். ஆமேன். நம்மை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் பரிசுத்த நடக்கை உள்ளவளாய் காணப்பட வேண்டும். ஆமாம். நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். நான் பரிசுத்த, ஆகையால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள். அந்த பரிசுத்தத்தை எப்போதும் விரும்பணும். அவர் இருக்கிற ஒன்றமாய் நாம் அவரை தரிசிக்கப்படுறோம், அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையுடலாகிய நாம் அனைவரும் ஆமேன். அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல் நம்மையும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் நமக்கு தரப்பட்ட கிருபையின் நாட்கள், நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிற நாட்கள். விசேஷமாய் பாருங்கள், இப்போ ஆண்டவரை விடுதலையாக சென்று ஆராதிக்க முடியாது, ஆனால் நம்மளோட உள்ளத்திலே ஆண்டவரை ஆராதிக்க முடியும். தானியேல் ஆண்டவரை ஆராதிக்க கூடாதபடிக்கு தடை செய்யப்பட்டார். அவர் தடை செய்யப்பட்ட போதிலும் அவர் தொடர்ந்து 3 வேளை எருசலேமுக்கு பலகணியை திறந்து வைத்துவிட்டு அவர் தினமும் 3 வேளை சரியாய் ஆண்டவரை ஆராதித்து ஆமேன் ஜெபித்து வந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு பெரிய தண்டனை போடப்பட்டது. அப்படி அதாவது ஒரு அங்கே ஒரு ராஜாவை ஆராதிக்கலாம், அந்த ராஜாவை ஆராதிக்கக்கூடாதபடிக்கு மெய் தேவனை ஒரு மனுஷன் ஆராதித்தால் அவன் சிங்க கபியில் போடப்பட வேண்டிய சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த சட்டத்துக்கு ஒன்று அவர் பயப்படலை. கடைசியாக சட்டத்தின்படி சிங்க கபியில் போடப்பட்டார். சிங்கம் தானியலை சேதப்படுத்தவே முடியவில்லை. அல்லேலூயா. அந்த சட்டத்தை ஏற்றினவர்கள் ஆமேன், அவர் மேல் ராஜா கோபம் கொண்டு அவளை அந்த சிங்கத்திற்கு முன்னே போட்டபோது பக்கத்தில் போகும்னே அவளுடைய எலும்புகளெல்லாம் நொறுக்கி கொண்டு சிங்கம் சாப்பிட்டுச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் தானியேல் தினமும் 3 நேரம் இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதித்து வந்தார். ஒரு மனிதன் தனியாக எப்போதுமே ஆண்டவரை ஆராதிக்கலாம். எந்த அரசாங்கமும் அதை தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனுஷனை அவர் செய்யாத குற்றத்திற்கு அவர் மேல் குற்றத்தை சுமத்தி அவரை பிடித்து கொண்டு போய்விட்டார். கொண்டு போன போது அவர் அங்கே போய் ஒரு அவரை கொண்டு போன போதே வண்டியிலிருந்தே ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டார். அவரை ஒரு வேனில் வண்டி போலீஸ் வேனில் பிடிச்சிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அவர். பிடிச்சிட்டு போனாங்க. அவர் எப்போதும் சோதனை பண்ணிட்டு தான் இருப்பார். ஒரு விவாகம் கூட பண்ணலை, எப்போது சோத்திரம் பண்ணிகிட்டு இருப்பார். இவங்க ஏய் பேசாத சத்தம் போடாங்கன்னு சொன்னாங்க, அவர் ஒன்றும் கேட்க மாட்டார். அவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். ஜெபம் பண்ணி சேர்ந்து உற்சாகம் வந்தபோது பரிசுத்தாவில் நிரம்பி அங்கே அந்த
வேனுக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கடைசியில் வண்டி எப்படி போய் கொண்டிருந்தது, திடீரென்று வண்டியினுடைய ஒரு டயர் வெடித்து விட்டது. டயர் வெடித்து விட்ட அப்படினாலே மேலே அந்த போலீஸ் வேன் போக முடியல. என்னடாயும் இவர் ஜபத்தை நிறுத்தவே இல்லை. ஏய் ஜபத்தை நிறுத்து என்று சொல்வார்கள், அவர் கேட்க மாட்டார், ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். கடைசியில் என்ன செய்வது தெரியாமலே வண்டியை எப்படி இறக்கி வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. அப்போ சொன்னார், வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு பஸ்ஸுக்கு ரூபா வேணும், என்கிட்ட காசு ஒன்றும் இல்லை, பஸ்ஸுக்கு ரூபா தாங்க கேட்டாங்க. பஸ்ஸுக்கு ரூபா கொடுத்து இறக்கி விட்டுட்டாங்க அவரை. ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகள் எங்கே போனாலும் ஜெபம் பண்ணுவார்கள். அவளை ஜெபம் பண்ண ஒரு ஒரு ஆளும் தடுக்க முடியாது, எந்த அரசாங்கத்தாலும் தடுக்க முடியாது. நம்முடைய தனிப்பட்ட ஆராதனையை, தனிப்பட்ட நம்முடைய ஜெப ஜீவியத்தை, ஆமேன், ஒரு ஒரு ஆளும் தடை செய்ய முடியாது. கடைசி காலங்களில் இப்படியோட சம்பவங்கள் சம்பவிக்கும் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. நான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24:19 முதல்ல வாசிங்க. தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும், தேசம் அசையவே அசையும், வெறித்தவனை போல தேசம் தள்ளாடி, வெறித்தவனை போல தேசம் தள்ளாடி, ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும், ஒரு குடிலை போல. தேசம், தேசம் என்று சொன்னால் தேசத்து ஜனங்களை குறிக்கிறது. அல்லேலூயா, தேசத்து ஜனங்கள் எல்லாரும் தேசம் சொல்லுங்க, முதல்ல நொறுங்கவே நொறுங்கவே நொறுங்கும். தேசத்தில் இந்த கொடிய கொள்ளை நோயெல்லாம் வந்து தேசம் நொறுங்கி கொண்டிருக்கிறது, அசைந்து கொண்டிருக்கிறது. அதில் 3 படிங்க, தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும், முற்றிலும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும் தேசம் முழுவதும். அப்புறம் 4 படிங்க, தேசம் புலம்பி வாடும், தேசம் புலம்பி வாடும். இதெல்லாம் சம்பவிக்கும் என்று ஏற்கனவே தீர்க்க தரிசனம் ஆயினவுக்கு சொல்ல வேதத்திலே சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அறியாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் சம்பவிக்காது. விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அறியாமல் ஒன்றும் சம்பவிக்கவே சம்பவிக்காது. அல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டு, நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணி நீரே, நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணி நீரே, என்னை மறவா இயேசு ராஜா, உந்தந்தயவால் என்னை நடத்தும், உந்தந்தயவால் என்னை நடத்தும், என்னை முற்றிலும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம், என்னை முற்றிலும் ஒப்புவித்தேனே, ஏற்று ஆண்டவர் அவரை அறியாமல் ஒன்றுமே சம்பவிக்காது. சகலவும் ஆண்டவர் நன்மை, அவருடைய அன்பு கூறுகிற பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் சகலவும் நன்மைக்கு எதுவாகி நடக்கும் என்பதை அறிந்து வேத வசனம் நிறைவேறது குறித்து நாம் ஆச்சரியப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் புலம்பும், தேசம் அழியும், தேசத்து ஜனங்கள் புலம்புவார்கள், அழிவார்கள், தேசத்து ஜனங்கள் நொறுங்கி போவார்கள். இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் முன்னெச்சரிக்கையாக என்று சொல்லியிருக்கிறார். கடைசி நாட்களில் இவளை நன்றாய் உணர்வீர் என்று எழுதியிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமேன். ரோமர் நிருபம் 6
பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் போது முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தோம், முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அடுத்து பதினேழாம் வசனம் அடிமைகளாகிறோம் பாவத்தின் விடுதலையாக்கப்பட்ட தேவனுக்கு அடிமைகளானபடியால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். இந்த ஜீவன் தோண்டி பின்பு தோண்டாமற் போகிற புகையை போல் இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இனி ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார். ஆமேன். தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது, ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. தேவபக்தி நமக்கு ஒரு தேவபக்தியை தருகிறார். பக்தி உள்ளவனை தமக்கென்று ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். பக்தி உள்ள சந்ததியை பெறும்படித்தான் ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார் எழுதியிருக்கிறது. ஒருவரில் படைத்தார், பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், அவள் தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. பக்தி உள்ள ஜனங்கள் தான் பரிசுத்தத்தை அவள் விரும்புவார்கள், பரிசுத்தத்தை வாஞ்சிப்பார்கள், உலகத்திலே பாவத்தை வெறுப்பார்கள். ஹல்லேலூயா. பாவத்தை, ஐயோ இது பாவம், இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பாவத்தை வெறுக்கிறவள் தான் பரிசுத்தவான்கள். அவள் பரிசுத்தமாகுதலை தெய்வபயத்தோடு பூர்ணப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள். ஆண்டவர் இயேசுவை ஆமை முகமாய் சந்திக்க போகிறோம் நாம். ஆமை அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிக்க போகிறோம். அப்பொழுது நாம் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையுடனாயிருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அவன் சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் சில உபதேச சட்டங்களை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கிறார். ரோமர் 6:17 சொல்லப்பட்டுகிறது, இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ரோம சபையார் அவளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட உபதேச சட்டங்களுக்கு அவள் கீழ்ப்படிந்தார்கள். மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன் முடிவோ நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். இந்த சரீரம் மண்ணான ஒரு அழிவுக்குரிய சரீரம். இந்த மண்ணான சரீரம் பூமியிலே விதைக்கப்பட்டு அது ஒரு மகிமையான சரீரமாய் முளைத்து எழும்பும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 1 Cor 15 ஜன்ம சரீரம் விதைக்கப்படும், அது ஆவிக்குரிய சரீரமாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் ஒரு நாள் மண்ணிலே அது விதைக்கப்படும், கனமுள்ளதாக எழுந்திருக்கும் என்று சொல்லுகிறார். அருமையானவளே, இந்த மண்ணான சரீரத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். இந்த சரீரத்தில் சில கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், துக்கங்கள், வேதனைகள் வருகிறது. ஆமேன். அந்த சோதனை வேதனை நேரத்திலே கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கும். திராணிக்கு மேல் அவர் சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார். சோதனையோடு கூட தப்பிக்கொள்ள முடியாத போக்கை உண்டாக்கி தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆனபடியாலே நீங்கள் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தர் உலகத்தின் முடிவிருந்தம் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் ஜெயித்தவர், ஜெயித்தோர் மாத்திரமல்ல ஜெயம் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அந்த 1 Cor 15 பின்பகுதியிலே சொல்லப்பட்டுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையிலே, ஆகையால் அவர் போட்டு நமக்கு உபதேச ஒழுங்குகளை, சில உபதேச சட்டங்களை கொடுக்கிறார். உபதேச சட்டங்களுக்கு நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாகுதல் கிடைக்கும். உபதேசம் சொன்னால் என்ன? ஆண்டவர் இயேசு இருதயத்திலே குத்தப்பட்டவளாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஜனங்களுக்கு சொன்ன பதில், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். இதை முதல் பிரசங்கமாய் பரிசுத்த பேதுரு ஆமேன் ஜனங்களை சொல்லிக் கொடுக்கிறார். ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானசாம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
அப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பாவ மன்னிப்பு பெறணும், பரிசுத்தாவின் வரத்தை பெறணும், மனம் திரும்பணும். மனம் உலகத்திலே எப்போதும் உலகத்தை குறித்து சிந்தித்து கொண்டு மனம்தான் மனிதனுக்குள்ளே இருக்கிறது. மனம் இந்த மண்ணுக்குரிய மாயையை பார்க்கிறது. ஆமேன். மனம் இந்த உலகத்தினராய் சென்று கொண்டிருக்கிறது. மனதை கத்தர் பக்கமாய் திருப்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமயமாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். மனம் திரும்பி பாவி என்று உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்தால் பாவத்தை மன்னிக்கிறது தேவன் உண்மையும் நீதியுள்ளோருமாயிருக்கிறார். 1 யோவான் 1:8-9 வசனங்களே சொல்லப்பட்டு நம்மில் பாவமில்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் பாவங்களை மன்னிக்கிறதற்கு தேவன் உண்மையும் நீதியுள்ளோருமாயிருக்கிறார். உபதேச சட்டத்துக்கெல்லாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கின்றன செய்ய வேண்டும். ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹலேலூயா, ஆமேன். பிறகு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தான் பரிசுத்தாவியானவர் நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்மை ஏவி கொண்டிருப்பார், நம்மை தூண்டி கொண்டிருப்பார். பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைவீர் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் எருசலேமும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிரிந்தம் எனக்கு சாட்சியாயிருப்பீர் என்று சொல்லப்பட்டுகிறது. ஆண்டவரை குறித்து தைரியமாய் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை பரிசுத்தாவிய நமக்கு தருகிறார். பரிசுத்தாவிய நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஹலேலூயா. நம்மோடு கூட இருக்கும்படி தந்தள்ளப்பட்ட நல்ல பரிசுத்தாவியானவர் பெந்தைக்கோசு நாளிலே தான் பரிசுத்தாவியன் ஊற்றப்பட்டார். ஆமேன். ஆவிக்குரிய சபைகளுக்கு பெந்தைக்கோசு சபை என்று பெயரிடுவார்கள். ஏனென்றால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், பெந்தைக்கோசு அனுபவத்தை பெற்றவர்கள், பெந்தைக்கோசு நாளில் ஊற்றப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அவர் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்கள். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று இயேசு சொன்னார். அந்த வார்த்தையின்படி பரிசுத்தாவி அன்று ஊற்றப்படுகிறார். அவரை பரிசுத்தாவில் நிரம்பி அவரை தொழுது கொள்ளணும். ஆமேன். அசைவில்லா ராஜ்யத்தை பெறுவாய் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராய்ந்து கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எபிரேயர் 12 எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எப்போதும் பரிசுத்தமாகுதலை நாம் விரும்ப வேண்டும். ஆண்டவருடைய உபதேச சட்டங்களுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக கிடைக்கும் பலன், முடிவு நித்திய ஜீவன் கிடைக்கும் நமக்கு. ஹலேலூயா. ஆகையால் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் எப்போதும் நான் பரிசுத்தமாகணும் பரிசுத்தமாகணும் என்று பரிசுத்த மாகுதலை தெய்வபயத்தோடு பூர்ணப்படுத்தும் முடியாய் ஒரு தேவனுடைய பிள்ளை வாஞ்சித்து கொண்டே இருப்பான். ஹலேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே போதும் வாசம் பண்ணணும். பரிசுத்த சிந்தே அவர் நம்முடைய உள்ளத்தில் ஊட்டி தந்து கொண்டே இருப்பார். ஆமேன். எப்போதும் பரிசுத்தமாக ஜீவிக்கணும். பாவனமை தொடக்கூடாது, பாவனமை அணுகக்கூடாது. ஆமேன். பரிசுத்தத்தோடு நான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற வாஞ்ச எண்ணம் சிந்தை அவனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டு எப்போதும் என்ற உள்ளத்தில் ஆண்டவரே நான் பரிசுத்தமாகணுமே. காலை எழுப்பி ஜோம் பண்ணும்போது எழுப்பி ஆண்டவரே நான் பரிசுத்தமாகணுமே, நான் பரிசுத்தமாகணுமே. எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள். நமக்கேற்ற பரிசுத்தராய் நாம் இருந்தால் போதாது. தேவனுக்கேற்ற பரிசுத்தராய், கிறிஸ்துவுக்கேற்ற பரிசுத்தராய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் பாவமில்லாதவராய் இருந்தார். ஆமேன். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார்னு எழுதியிருக்கிறது. ஹலேலூயா. பாவமர நம்மை கழுவுகிறவர், நம்மை சுத்திகரி நீ ஞானசாம் பெற்று பாவம் போக நீ கழுவப்படு என்று எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர் 22 ஞானசாம் பெற்று இப்பொழுது தாமதிக்கிறது என்ன? ஞானசாம் பெற்று பாவம் போ, கழுவப்படு. ஞானசாம் என்று சொன்னால் தேவனோடு பண்ணுகிற நல்மல சாட்சி உடன்படிக்கை. 1 பேதுரு 3:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஞானசமானவனுடைய பாவ அழுக்கை நீக்குதலாயிராமல், மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் படிங்க. 3:21 அந்த உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு போய் தண்ணியில் மூழ்கி அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறது. உலகமாக இருக்க எல்லாம் தண்ணி ஒரே தண்ணி தான். ஆகாயத்தில் இருக்கிற தண்ணி, பூமியில் இருக்கிற தண்ணி, மழை பெய்கிற தண்ணி,
எல்லா தண்ணியும் சமுத்திரத்தில் தண்ணி எல்லாம் ஒரே தண்ணி தான். அந்த தண்ணியிலே மூழ்கி ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வேண்டும். அந்த பேர், அதுக்கு பேர் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டுகிறது. ஹலேலூயா, ஆமென். அப்படியே உடன்படிக்கை பண்ணி கொள்ளும் போது ஞான சாம்பிட்டு பாவம் போக கழுவப்படணும். ஹலேலூயா. உபதேசங்கள், ஆண்டவர் சொன்ன உபதேச சட்டங்களுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாகுதல் கிடைக்கும், பலன், முடிவு, நித்திய ஜீவன். இந்த பரிசுத்தத்தை நாம் எப்போது நாட வேண்டும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய வேண்டும். பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் பரிசுத்த ஆவியாண்ட உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியன் நமக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும். ஆமேன். பரிசுத்த ஆவியினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தத்தை விரும்புகிறான். தானியேல் பரிசுத்தத்தை விரும்பினார். ராஜபோஜனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ராஜபோஜனத்தை அவர் விரும்பலை, பருப்பு காய்கறி போன்ற உணவைத்தான் அவர் விரும்பது போதும் என்று சொன்னார். ராஜபோஜனத்தை விரும்பாமல், ஆமேன், எளிமையான போஜனத்தை விரும்பினார். அந்த எளிமையான போஜனத்தை புசிக்கும் போது அந்த போஜனத்திலே கூட பரிசுத்தம் உண்டாகும். அல்லேலூயா. கொடுமையான உணவை சாப்பிட்றத விட எளிமையான உணவை சாப்பிட்டா அது பரிசுத்தவான்களுக்கு அது அவருடைய சரீரத்தில் வந்து பரிசுத்தத்தை கொடுக்கும். அந்த தானியில் எளிமையான ஆகாரத்தை சாப்பிட்ட போது மற்றவர்களை பார்க்கலும், அந்த கொடுமையான ராஜபோஜனத்தை சாப்பிட்டவர்களை பார்க்கலும் 10 மடங்கு களை உள்ளவளாய் காணப்பட்டார். தானியில் எப்பொழுது ஒரு ஜெபிக்கிற மனுஷராய் காணப்பட்டார். அல்லேலூயா. தானியில் தேவனை நோக்கி, ஜீவனில் தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடாது என்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் அந்த சட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். அவர் ஜெபித்தபடினாலே அவருக்கு தண்டனை வந்தது. அந்த தண்டனையிலே தானியிலே, ஆமேன், சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் கூட நின்று பாதுகாத்தார், அல்லது கனப்படுத்தினார். தெய்வ பிள்ளையில் ஆண்டவருக்காக வைராக்கியம் வந்திருக்கும் போது அவளை தேவன் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளை ஜெபத்தை ஒருவரால் தடுக்க முடியாது. ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய விசுவாசத்தை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அவன் தேவன் அவனுடைய இருக்கிறார். அவன் அவருங்க இப்போ இந்த நாட்களில் அதிகமாக ஜெபிக்க வாய்ப்பை கத்தத்துற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்த நாட்களில். ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு ஆராதனை இல்லைன்னு சங்கடம். அவளுக்கு தான் எப்படி யூடியூப் விளையாட்டு, இப்போ டெலிவிஷன் வழியாக இந்த செய்தியை அனுப்புகிறோம். ஆனால் விசுவாசிகள் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை சொன்னால், வேதத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளை, தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார் என்று தானே சொல்லி எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலை வந்தாலும் திடன் கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே ஒன்று கூட பரிசுத்தமாகி தேவனோடு அண்டி நெருங்கி ஜீவிக்க வேண்டும். எப்பொழுது நம்மை அழைத்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே போகிறதுக்கு நம்ம நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். உலகத்திலே கொடிய சம்பவங்கள் சம்பவிக்கும், இனி சம்பவிக்கப்படுற எல்லாவற்றையும் தப்பி மனுஷகுமாரம் நிற்கிற பாத்திரம் மாறுவதற்கு ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அல்லது நம்முடைய ஜெபத்தை யாராலும் தடுக்க முடியாது, எந்த அரசாங்கத்தாலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த அதிகாரத்தாலும் தடுக்க முடியாது. நம் உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம், தேவனை பற்றின வாஞ்சை, தேவனை பற்றின உணர்வு, ஆமே நாம் விரும்புகிற பரிசுத்தம், அதுக்கு யாரும் தடை பண்ண முடியாது. நம்முடைய பரிசுத்தத்தை கண்டு, ஒரு பரிசுத்தவான்களை கண்டு மனுஷன் பயப்படுவான். ஹல்லேலூயா. ஆமேன். தேவனுடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆமேன், எங்கே போனாலும் ஜெபம் பண்ணுவாங்க. ஏ ஜெபம் பண்ணாத என்று சொன்னால் அவன் இன்னும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவான். அல்லையே நம்முடைய சவான் அப்படினாலே நாம் பரிசுத்தத்தை வாஞ்சித்து, ஆண்டவரே நான் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். தாழ்மையிலே ஒரு பரிசுத்தம் இருக்கிறது, அன்பிலே ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. அன்பில் பரிசுத்தமுள்ளவளும் குற்றமில்லாதவளுமாக இருப்பதற்கு உலக தோற்றத்தினுடைய கர்த்தரை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமேன். மிகுந்த மனத்தாழ்மையோடு நாம் ஆண்டவரை சேவிக்கணும். ஆமேன். ஆண்டவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், நுகத்தை ஏற்றுக்கொண்டிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். சாந்தத்தையும் ஆமேன் தாழ்மையும் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளுவோம். ஆமை எப்போதும் கர்த்தரிலே சார்ந்து கொள்ளுவோம். நம்மிலே ஒன்றுமே இல்லை. ஆமை கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம்,
கர்த்தரை துணையாய் கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தரை தங்கள் பலனாய் கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாசி இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டுக்குள்ளே திடனாக இருக்க வேண்டிய சிங்கக்குட்டியில் தாட்சிந்து பட்டினியாக இருக்கும். ஆண்டவரை தேடுற மக்களுக்கு எந்த குறையும் வராது. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடி பாருங்க. எல்லாம் கர்த்தரை சௌத்திரம் பண்ணுவோம். அருமையானவர்களே, ஆண்டவரை தேடி பாருங்க. இந்த நாட்கள் எங்களை சபை கூடி வருது, ஆராதனை எல்லாம் இல்லை. அதனால் ஏழை ஜனங்களுக்கு வருமானங்களும் இல்லை. அதனால் காணிக்கையும் வரதில்லை. சிலர் கொஞ்சம் காணிக்கை கொடுப்பாங்க. எவ்வளோ நாங்கள் நன்மை செய்ய வேண்டிய நன்மை செய்யணும், நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களாம் செய்ய, நாங்களும் செய்தான் ஆகணும். அல்லேலூயா. எங்களுக்கு எந்த தேவைகளும் குறைபடவில்லை. கடந்த நாளிலே எனக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை ஏற்பட்டது. ஒரு கண்ணாடியை மாற்றணும். கையில் காசு இல்லை. கண்ணாடியை ஒன்று டெஸ்ட் பண்ணி ஒரு புதிய கண்ணாடி போடணும். அப்போ கண்ணாடி மாற்றணும் போக ரெடியாக இருக்கிறேன். போது ஒரு அம்மா ஒரு 3000 ரூபா கொண்டு தந்தாங்க. ஒரு நம்ம சபையிலேருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு பிள்ளை தூரத்தில் இருக்கிறா. அவர் உத்தியோகம் பார்க்குறா. அவள் கொடுத்து அனுப்பியிருந்தா. பாஸ் இப்போ வருமானம் ஒன்றும் இருக்காது என்று சொல்லி ஒரு 3000 ரூபா கொடுத்து அனுப்பிட்டு சொன்னால் இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் பாஸ்டுக்கு ஏதாவது அடுத்த மாதம் ஏதாவது இன்னும் அனுப்பி தாரேன் என்று சொல்லி அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போ தேவையில்லாங்க இருந்தாங்க, நான் காத்துட்ருக்கிறேன். இன்றைக்கி கண்ணாடி சரி பண்ண போடணும். கண்ணாடி இன்றைக்கி போன சரி பண்ண கொடுத்துட்டு அதை சரி அஞ்சு நாள் கழிச்சு தான் வருவான். வந்து அடுத்த நாள் வந்து காசு பார்த்து கொடுக்கலாம்னு நினச்சிட்டு போனேன். போகும்போதே அந்த காசு கொடுக்க வேண்டிய காசு அங்கே கொடுத்து முடிச்சிட்டேன். ஆண்டவரங்கே அந்த நேரத்துக்கு கரெக்டாக வந்து சேர்ந்தது காசு. அல்ல கத்திரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேடி பாருங்கள். நீங்கள் அங்கே லாய்ச்சி ஐயா அது வந்துட்டு ஒரு வேலை தொழில் ஒரு வருமானம் எப்படியெல்லாம் தந்துடுவார். ஹலேலூயா. ஆமேன். கத்தர் நல்லவரும்பை ருசித்து பாருங்கள். ஆமேன். உங்கள் பரமபிதான் ஆமேன் உங்களுக்கு தேவைன்னு அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். ஆமேன். எல்லாவற்றையும் அவர் பொறுப்பில் வைக்க வேண்டும். கத்தர் பார்த்து கொள்வார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹலேலூயா. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். ஆமேன். நம்மை நினைவு வைத்திருக்கிறோர் நமக்கு இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை அண்ட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லையே. எப்போதும் பரிசுத்தமாக ஆமேன் பரிசுத்தமாக வேண்டும் என்று பரிசுத்தத்தை தேவனுடைய பிள்ளையில் வாஞ்சிக்க வேண்டும். ஆமேன். பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தான் என்னுடைய வார்த்தையிலே பரிசுத்தம் உண்டாகணும். என்னுடைய கிரியையிலே என்னுடைய பார்வையிலே நான் பரிசுத்தமாக வேண்டும். நினைவுகள் முழுவதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற காரியங்களை நினைக்கிற நினைவுலே பரிசுத்தம் உண்டாகும். ஆமேன். ஆகையால் ஆமை உங்களை அழைத்தவர் பரிசுத்தராகையால் நீங்களும் நடக்கையெல்லாம் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் பரிசுத்தராகையால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள். உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தால் பரிசுத்தமாகுதல் கிடைக்கும். பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஹலேலூயா. ஆகையில் அருமையான தேவனுடைய பிள்ளையிலே பரிசுத்தாவி என்ற உதவியை பெற்று பரிசுத்தாவின் உதவியோடு கூட அந்த பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டா பரிசுத்தாவி நம்ம ஏவி நம்மை நடத்துவார். பரிசுத்தாவின் ஏவுதல் பெறணும். பரிசுத்தாவி நீங்கள் பலனடைவின்னு எழுதியிருக்கிறது. பரிசுத்தாவியானவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர். ஆமேன். பரிசுத்தாவி ஆமேன் அவன் சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவி நமக்குள்ள இந்த எப்போதும் உங்கள் உள்ளத்தை சந்தோஷத்தை ஊட்டிக்கொண்டே இருப்பார். நான் இந்த உலகத்தில் எந்த காரியத்தையும் கவலைப்படுறதில்லை. எந்த காரியம் விசேஷால் பணம் பொருளுக்காக வருமானத்துக்காக அழைத்தின சாப்பாட்டுக்காக ஒன்றும் கவலைப்படுறதில்லை. அல்லேலூயா. நமக்கு நம்முடைய ஆண்டவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை குறித்து எவ்வளோ கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை விசாரித்து கொண்டே இருக்கிறார். நம்மை பார்க்கிற தேவனாக இருக்கிற, நம்மை ஆராய்ந்தறிய தேவனாக இருக்கிறார். அவருக்கு பிரியமாய் இந்த உலகத்தில் வாழணும். அவருக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கை தான் பரிசுத்த வாழ்க்கை. அவரை ஸ்தோத்தரித்து அவரை ஆராதித்து ஆமேன் அவரை அவரது அன்பு கூர்ந்து அவரை நினைத்து அவரை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையிலே மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் இருக்கிறது. நான் அவரோடு இருக்கிறேன். ஹலேலூயா. அவரோடு இருக்கிற அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையுள்ளவருமாயிருக்கிறார்கள்.
அவரை விட்டு ஒரு காலம் பிரியக்கூடாது, விலகக்கூடாது, அவரை அண்டி கொண்டு அவரை அண்டி கொள்ள வேண்டும். இரண்டாம் சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமல் இருந்து வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதங்களை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுற யாவரும் பாக்கியவான்கள். அது ஆரம்பத்திலே ஜாதிகள் கொந்தளித்து விருதா காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க. ஜாதிகள் எல்லாம் உலகத்தில், ஆமென், உலக ஜாதிகள், உலக ஜனங்கள்லாம் விருதா காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஹலேலூயா. இந்த உலகம் நம்மை போ என்று சொல்லும்போது பரலோக நம்மை வா என்று அழைக்க வேண்டும். அவரோடு நித்திய நித்தியமாய் வாழலாம். அல்ல, சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. அவருடைய வலது பாரசு நித்திய பேரின்பம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பேரின்ப ராஜ்யத்தை அடையும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட்டு விட்டு போயிட வேண்டியதுதான். அல்லேலூயா. இயேசுவை சொந்தமாய் கொண்டு, இயேசுவை இந்த உலகத்தில் சம்பாதித்து, இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில ஆதாயப்படுத்தி, இயேசு தான் நமக்கு ஆதாயம், கிறிஸ்துவனுக்கு ஜீவன், சாவுகனுக்கு ஆதாயம். அல்லேலூயா. கிறிஸ்துவை ஜீவனாய் கொண்டு, கிறிஸ்துவை பலனாய் கொண்டு, கிறிஸ்துவை அடைக்கலமாய் கொண்டு, இயேசு கிறிஸ்துவோடு கூட இசைந்து இணைந்து வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கையினை இப்போது வாஞ்சிக்க வேண்டும். ஆமேன். ஹாலேலூயா. நம்முடைய கண்கள் பரிசுத்த பார்வையுடையதாக இருக்க வேண்டும். நம்முடைய காதுகள் பரிசுத்தத்தை கேட்கிற காதுகளாக இருக்க வேண்டும். ஹலேலூயா. பாவம் நம்மை ஆளக்கூடாது. ஹலேலூயா. பாவத்தை பகைக்க வேண்டும், பாவத்தை வெறுக்க வேண்டும். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் நீங்கள் என்று ரத்தம் சிந்தப்படத்தகளா ஏற்று நிற்கவில்லையே. பாவத்துக்கு விரோதமாய் போராட வேண்டும். ஹலேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானதை எப்பொழுது செய்ய நாம் நாடுவோம். ஒரு கடைசி கால் வந்திருக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. ஏசாயா 24:19-3 வசனங்கள் எல்லாம் படித்தோம். தேசம் அசையவே அசைகிறது, தேசம் நொறுங்கவே நொறுங்கிறது, தேசம் புலம்பிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ சம்பவித்திருக்கிறதுக்கு லேசான காரியம், இன்னும் வரப்போகிற நாட்களில் இன்னும் கொடிய காலங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. கொடிய தீமைகள் வரப்போகிறது. நம்முடைய தேவன் வருவார், அவருக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். நம்முடைய தேவன் வருகைக்கு முன்னே அக்கினி பூமியை பட்சிக்கும். கோபகலசங்கள் பூமியிலே ஊற்றப்படும். கோபகலசங்கள் ஊற்றப்படுகிறது, முத்திரைகள் உடைக்கப்படும். ஆமேன். ஏழு முத்திரைகள், ஏழு கோபகலசங்கள் என்றெல்லாம் சொல்லி வெளிப்படுத்த படிக்கிறோம். இதெல்லாம் பூமியிலே சம்பவிக்கும். ஹலேலூயா. ஆமேன். ஒரு கடைசி காலத்து வந்திருக்கும். அருமையான தேவன் பிள்ளை ரகசிய வருக, ராப்சர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த ராப்சரை பற்றி அது வசனத்தில் பல வசனங்களை எடுத்து அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுக்கு வரும்போது அவர் பிரதானத்தோடு சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவளாய் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம், அப்பொழுது இயேசு வரும்போது உயிரோடு நாம் இருந்தால் ஒருமைப்பொழுது என்ன செய்யப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம். இப்படி சொல்லியிருக்கிறதே தவிர, இதைத்தான் இயேசு அவர் வல்லமையோடு வருவார், பிரதானத்தோடு சத்தத்தோடு வருவார், தேவ எக்காலத்தோடு வருவார். ஆமேன். மத்தேயு 24 அப்படி தான் சொல்லியிருக்கிறது. ஆமேன். வல்லமையோடு தான் நம்முடைய ஆண்டவர் வருவார். அவர் வருகையே அவங்க அங்கே பிறகு ரகசிய வருகைன்னு ஒரு ரகசிய வருகை, அதுக்கப்புறம் ராப்சர் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அது ஒரு பல காரியங்களை வசனங்களை யூகித்து அப்படி எடுக்கிறாங்க, அது சரியல்ல. அல்லேலூயா. இயேசு வரும்போது சோதரம் ஆண்ட வரும்போது தான் மரித்தவர் அழிவுலாம் எழுந்திருப்பார். உயிரோடுக்கு நாம் அருவமாக்கப்படுவோம். அப்போ உயிரோடுக்கு நாம் எடுத்துக்கொள்ள நேரத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டால் பின்னங்க யார் இருக்குது? அல்லேலூயா. இயேசு வரும்போது பரிசுத்தவான்களை உரிமைப்படுத்த மறுவப்படுத்துவார். ஆமே. ராப்சர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, அது பைபிளில் அந்த ராப்சர்னு சொல்ல வார்த்தை எழுதப்படவில்லை. அவர்கள் அப்படி ஒரு வார்த்தையை போட்டுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. சரி, எப்படி இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு, அதுக்கு நாம் ஆயத்தப்படணும். அல்லேலூயா. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஆயத்தப்படுன்னு சொன்னால் என்ன செய்யணும், பரிசுத்தமாகணும். அல்லேலூயா. அதுதான் ஆயத்தப்படுகிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் தான், நான் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தராக, நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள், அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தமாயிருங்க, நடக்கையில் எல்லாம் பரிசுத்தராயிருக்க வேண்டும். ஆகையினால் எப்போதும் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும். பரிசுத்தம் முழங்காலுக்கு நேராக நம்மை நடத்துகிறது. அல்லேலூயா. பரிசுத்தம் நம்மை வேத தியானத்துக்கு நம்மை நடத்துகிறது.
பரிசுத்தம் தேவனுக்கு ஏற்றவிடை சிந்திக்கிற பரிசுத்தம், தேவனுக்கு ஏற்ற காரியம், தேவனுக்கு பிரியமாக எப்படி வாழ்வது, ஆண்டவரை பிரியப்படுத்துவது எப்படி, இயேசுவை பிரியப்படுத்தி வாழ்வது எப்படி, இயேசு காட்டின மாதிரியை பின்பற்றி இயேசுவை பிரியப்படுத்தணும். அல்லேலூயா. அவரோடு சஞ்சரிக்கணும், அவரோடு பழகணும், அவரோடு உறவாடணும், அவரை அண்டிக்கொள்ள வேண்டும். அவரை அண்டிக்கொள்ள யாவரும் பாக்கியவான்கள். அருமையான தேவன் பிள்ளைகளே, கடைசி காலம் என்று உணர்ந்து அல்லேலூயா ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசமடைந்த வெளுக்கப்படவில்லை. சிங்கக்குடி தாட்சியம் பண்ணேர் கத்திரத்திற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேவன் போய் சொல்லுவாரா, வசனம் போய் சொல்லுமா? நீ ஆண்டவரை தேடல, அன்னதோண்டு வாழ்க்கையில் குறைபடுது. மனுஷனை பார்க்குற அநேகர் மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆறு அவங்க தருவாங்களோ இவங்க தருவாங்களோ, ஆண்டவர் ஆமாம் யாரை கொண்டு தருவார்? அல்லேலூயா. காக்காவை கொண்டு எலியாவை போஷித்தார் ஆண்டவர். அல்லேலூயா. உனக்கு யாரை கொண்டாகிலும் எப்படி ஆகிலும் உன்னை போஷிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எலியாவுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தாரு, 40 நாள் அந்த சாப்பாடை வச்சுட்டு நடந்திருக்கிறார். சாப்பிட்டுக்கிட்டு ஆண்டவர் கொடுத்த சாப்பாடு 40 நாள் நடக்கக்கூடிய பலன் வரும் அதில். அல்லேலூயா. தேவன் உனக்கு சாப்பாடு தருவார். அல்லேலூயா. ஆமேன். சிங்கே நீ பட்டினியாக இருப்பதில்லை, உன்னை பட்டினி போட மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு நாள் சாப்பாடு கொடுத்து 40 நாள் நடக்க வைத்தார். அது மாத்திரமல்ல, அல்லேலூயா, ஒரு விதவையின் வீட்டில் அங்கே எலியாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருந்தார். அல்லேலூயா. விதவைக்கு வீட்டில் போய் சாப்பிடு, நீ அங்கே போய் சாப்பிடு, விதவையும் சாப்பிடுவா, விதவைக்கு மகனும் சாப்பிடுவான், நீ சிப் கூட போய் சாப்பிடு, சாப்பிடு, உங்களுக்கு இங்கே சாப்பிட அங்கே ஆயத்தம் பண்ணுறேன். ஆண்டவர் எங்கேயாவது தமிழ் பிள்ளைகளுக்கு சாப்பாடை எந்த இடத்துலாவது ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. சாப்பாடாக தருவார், பணமோ பொருளோ தருவார், எதுவும் தருவார், எதுவும் தருவார். எப்படி நம்மை போஷித்து காப்பாற்ற ஆண்டவருக்கு முடியும்? சபையை போஷித்து காப்பாற்றுகிறவர். ஆமாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஹலேலூயா. பரிசுத்தமாகணும் ஒன்று தான் நம்முடைய வாஞ்சை. ஹலேலூயா. பரிசுத்தந்தான் ஒரு பாட்டு இல்லையா, பரலோகம்தான் பரிசுத்தான் என் வாஞ்சை. அல்லேலூயா. பரலோகத்தை வாஞ்சிப்போம், பரிசுத்தத்தை வாஞ்சிப்போம். ஆமேன். உபதேசத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவோம். பாவத்தின் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாய் மாறுவோம். பாவத்தின் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாய் மாறுவோம். பரிசுத்தமாக கிடைக்கும் பலன் முடிவோம். நித்திய ஜீவன் அந்த மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தேவன் பிள்ளைகளாய் நாம் எல்லாரும் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து இருக்கிறவண்ணமாய் அவரை தரிசிக்க ஒரு நாள் போகிறோம். அப்பொழுது அவருக்கு ஒப்பாயிருப்போம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட அறிவை பெற்று நாம் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல நம்மையும் சுத்திகரித்து கொள்ளுவோம். ஆமேன். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாகுதல் தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். ஆமேன். இப்பொழுது ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமேன். பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. நீதிமானே நீதி செய்வாய் பலனோடு நான் வாழேனென்றாம். நீதிமானே நீதி செய்வாய் பலனோடு நான் வாழேனென்றாம். ஆமே இயேசுவே down.
சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். ஆமென். அவர் சொன்ன காலங்கள், வருகைக்குரிய அடையாளங்கள் பூமியிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதேவன் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகணும். தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தராயங்கள் இருக்க முடியாது. தாழ்மையிலே பரிசுத்தம் இருக்கிறது, அன்பிலே பரிசுத்தம் இருக்கிறது. ஹாலேலூயா. ஆமே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமை, நேசிக்கிறதுலே பரிசுத்தம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஹாலேலூயா பரிசுத்தம். ஆமேன் ஆண்டவரே, ஹாலேலூயா, ஹாலேலூ. பாவத்தை வெறுத்து ஆமேன், ஹாலேலூயா. நீதியை வாஞ்சித்து ஹாலேலூயா, பரிசுத்தத்தை வாஞ்சித்து பரிசுத்தமாகுதலை தெய்வத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவோம். ஹாலேலூயா, ஹாலே. பரிசுத்த ஆவியான உதவியாய் தந்திருக்கிறார். நம்மை ஏவுகிற ஆவியானவர், நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர், நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஆவியானவர். ஆமேன், ஹாலேலூயா. நம்மை பரிசுத்தமாக்குற பரிசுத்த ஆவியானவர். ஆமேன். உபதேச சட்டத்துக்கெல்லாம் மனபூர்வமாய் கீழ்ப்பிடிந்து பரிசுத்தமாதிலே தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துவோம். ஆமேன் ஆண்டவரே, ஹாலேலூயா. ஜெபித்து முடிக்க போகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பரிசுத்தந்தான் உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். பரிசுத்தந்தான் உங்களுடைய வாஞ்சை. பரிசுத்தந்தான் தேவனே, தேவனோடு சேர்வதற்குரிய ஒரு காரியம். பரிசுத்தம் இல்லாமல் அவரை அணுக முடியாது, அவரை தரிசிக்க முடியாது. ஆமேன். பரிசுத்தத்தை வாஞ்சிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய தேவனே, நான் பரிசுத்தர், நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்க என்று சொல்லி அழைத்த தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன் ஆண்டவரே, உம்முடைய நீர் கொடுத்த உபதேச சட்டங்களுக்கு நான் மனப்பூர்வமாய் கீழ்ப்பிடிந்து பரிசுத்தத்தை நாங்கள் வாஞ்சித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபையினுடைய வேண்டிக் கொள்கிறோ. பரிசுத்தமாகுதல் கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நாங்கள் தேவனுக்கு அடிமைகளாக, நீதிக்கு அடிமைகளாக மாறும்படியாக ஆண்டவரே, அந்த பரிசுத்தத்தை நாங்கள் அடைந்து கொள்ள பாத்திரராய் மாற கர்த்த கிருபையினுடைய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் பரிசுத்தமாக்கப்படும்படியாய் கர்த்த கிருபை தாரும். எங்களோடு கூட இருக்கும்படி தந்தள்ளப்பட நல்ல பரிசுத்த ஆவியானவருக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவன் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் என்று இயேசுவை கர்த்தன் ஒருவர் சொல்லக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறது. ஆகையால் பரிசுத்த ஆவியின் பலத்தை கொண்டு நாங்கள் வாழத்தக்கதாய், பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் உலகத்தை ஜெயிக்கத்தக்கதாய், பாவத்தை ஜெயிக்கத்தக்கதாய், தீமையை சோதனை ஜெயிக்கத்தக்கதாய் ஆண்டவரே. சோத்திரம். பெருமை போன்ற பொல்லாத பாவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தி சொன்ன ஆண்டவரே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு உண்மை நடந்து கொண்டு உத்தமனாயிருந்து சொன்னீரே. ஆமேன். நான் பரிசுத்தர் என்று சொன்னீரே. ஆமேன். நீங்களும் பரிசுத்தமாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவரே, நாங்களும் பரிசுத்தமாக முடியாத கிருபைகளை தந்தரணும். பரிசுத்தத்தை போலும் வாஞ்சிக்க வேண்டிய கிருபைகளை தருவராக. ஆண்டவரே, எமக்கு சோதம் பாவ வாழ்க்கையை வெறுத்து, மாயையை வெறுத்து ஆண்டவரே, எனக்கேற்ற பரிசுத்தராயங்களை சொல்லியிருக்கப்படினாலே தேவரீர் ஒருவருக்கே ஏற்ற பரிசுத்தராய் நாங்கள் வாழ முடியாத கிருபளை தந்தரிடும் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆராதனிலே ஆண்டவரே பங்கெடுக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் உடைய ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாகுதலே தேவபயத்தோடு பூர்ணப்படுத்திக் கொள்ள கத்த கிருபதன் முடியாது வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று நேர் விரும்புகிற அப்படினாலே நீதி செய்து நீதியின் பரிபூர்ணத்தை அடைந்து, பரிசுத்தத்தின் பரிபூர்ணத்தை அடைந்து, பூர்ண பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டிய கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை சுத்திகரித்துக் கொள்ள எங்களை கிருபை தர முடியாது வேண்டிக் கொள்கிறோம். இவ்விதமாக அவருடைய வார்த்தையை கை கொண்டு வாழ்ந்து ஆண்டவருடைய மகிமையான பரலோகராஜ்யத்தை சுதந்திரிக்க பாத்திரராய் மாற உதவி செய்ய ஜெபிக்கிறோம். உலகங்களை போ என்று சொல்லும்போது பரலோகங்களை வா என்று அழைக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நாங்கள் வந்து பங்கடைய வேண்டும். இயேசுடைய வருகையில் நாங்கள் மறுவும் ஆக்கப்பட வேண்டும். ஹாலேலூயா. அதுக்குரிய எல்லா தகுதியையும் எங்களுடைய வாழ்க்கையில் தந்தங்களை பரிசுத்தமாக்குகிறாக திருக்கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற எல்லா மக்களையும், இந்த வசனத்தை கேட்கிற எல்லா மக்களையும் ஆண்டவருடைய வார்த்தையால் நீ சந்திக்க முடியா ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும், சமாதானத்தோடு அனுப்பும். எல்லா துதி கனமையிலும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும், சமாதானமும்
நம் அனைவரோடும் இன்னும் சகல பரிசுத்தவான்களோடு கூட தேவ கிருபை என்னாலும் கூட இருப்பதாக. ஆமேன். துதி கனமாகி மயோமகே ஓ எல்லாவுமே ஓ எல்லாவுமே துதி கனமாகி மயோமகே ஓ நீரே ராஜாவே ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மேல் சொல்லுவோம் அல்லேலூயா. நம் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.